வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மகாதேவ ரகசியம் 30வது பகுதி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வைத்தியர் ஓடமல்லி பறிக்கிறதுக்காக வெளியில் வந்தார். அப்போது வேற ஒரு சித்தர் அந்த குகைக்குள்ளே போகும்போது நம்ம வைத்தியர் அவரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதிராய் உள்ளே நுழைந்த சித்த புருஷரை வணங்கியபடியே வனத்துக்குள் வடகிழக்கு மூலையில் பூத்திருக்கும் மலர்களை பறிக்கச் சென்றேன். மலர்களும் பூத்து கொழுங்கிக் கொண்டிருந்தன. அழகு வாசம் என்று ஒருங்கே அமைந்த ஒருவித ஜீவ வெடிப்புதான் மலர்கள். மந்திர ஒளியோடு கூடி இறைவன் மேல் விழுந்து எடுத்த பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தையும் கண்டுவிடுகின்றன. அதுவே அவைகளுக்கு மோட்சம். அப்படிப்பட்ட மலர்களை கொய்யும்போது அந்த மலரை தரும் தாவரத்துக்கு நன்றி கூற வேண்டும் என்று கிசுகிசுப்பாய் ஒரு குரல் என் காதில் ஒலித்தது. அப்படியே அது தொடர்ந்து, மனிதர்களை விட மரமும் செடியும் கொடியும் நன்றி உணர்வு அதிகமுடையவை. எவனொருவன் தாவரங்களை வளர்க்கிறானோ, எவனொருவன் தாவரங்களை வணங்குகிறானோ, எவனொருவன் தாவரங்களை தன்னை விட மேலாக கருதுகிறானோ, அவனுக்கு தாவரங்களும் எல்லா கருணையும் செய்யும். அவனுக்கு பசித்த வேளைக்கு சோறு வந்து சேரும். அவன் மட்டும் வியர்வையில் நனையமாட்டான், அவனை நிழல் தேடி வரும். இது ஏதோ மிகைப்பாடான ஒரு கருத்தல்ல. நீ தொடர்ந்து வாழ்ந்து பார், இந்த உண்மையை உன் வாழ்வில் நீ உணர்வாய் என்றது அந்த குரல். நானும் மகிழ்வுடன் மடிநிறைய மலர்களுடன் மீண்டும் குகை நோக்கி திரும்பினேன். அங்கே நவபாஷாண லிங்கத்தை தலைமேல் வைத்தபடி அமர்ந்திருந்தார் அந்த சித்த புருஷர். அவர் என்னை பார்த்து, உன் பூஜையை தொடங்கு என்றார். நானும் கைவசம் இருந்த மலர்களை தூவி வழிபாடு செய்தேன். அந்த சித்த புருஷர் சிரம்மேல் இருந்த அந்த மகாதேவ லிங்க ஸ்வரூபம் என்னுள் பலவித எண்ண கிளர்ச்சிகளை உண்டாக்கியது. கருணை வேறு, மகாதேவம் வேறு இல்லை என்று அந்த நொடி ஒரு பரிவு. மனித வாழ்வில் ஆக்க வேண்டியவை, அழிக்க வேண்டியவை, அறிய வேண்டியவை என்று மூன்று நிலைகள் மிக முக்கியம். இதில் அறிய வேண்டியதற்கு பிரம்மா துணை செய்கிறார், ஆக்க வேண்டியதற்கு விஷ்ணு துணை செய்கிறார், அழிக்க வேண்டியதற்கு மகாதேவனே பெருந்துணை செய்கிறார். நம்முள் முதலில் தீவினை அழிய வேண்டும். நான் என்ற அகந்தை அழிய வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை என்று இந்த சரீரத்துக்குள் ஒளிந்திருப்பதை எல்லாம் அழிக்க மகாதேவனால் மட்டும்தானே முடியும். என்னுள் மகாதேவம் குறித்து புது புது தெளிவுகள். அப்பொழுது அந்த சித்தர் அந்த நவபாஷான லிங்க ஸ்வரூபத்தை புதிதாய் வந்த அந்த சித்த யோகியிடம் தந்து, இதை அந்த பணக்கார தொழிலதிபர் வீட்டில் சேர்த்துவிடு, மற்றவை தானா நடக்கும் என்றார். அப்படி சொன்னதில் ஏதோ ஒரு உட்பொருள் இருப்பது போல எனக்கு தோன்றியது. யார் அந்த பணக்கார தொழிலதிபர்? காடும் சிட்டியும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ நம்ம அப்படியே சிட்டிக்கு வருவோம். சொக்கம்பட்டியில் அந்த பத்திரிகை நிபுணர் கிளாரா கிட்டையும் ஆனந்த நாராயணன் கிட்டையும் அந்த கல்வெட்டு ஃபோட்டோவை காட்டவும் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் குழம்பி போனாங்க. ஆனால் கிளாரா கொஞ்சம் லேட்டாக மறுபடியும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோ 12ஆம் தேதியே எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த கல்வெட்டு இருக்கிறத ஆனந்த நாராயணன் 15ஆம் தேதி கண்டுபிடிச்சி எனக்கு 16ஆம் தேதி காட்டினாரு. இப்படி 15ஆம் தேதி 16ஆம் தேதி தான் எங்களுக்கே அந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்றப்ப, 12ஆம் தேதி அந்த கல்வெட்டை எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு கிளாரா கேட்கவும் அந்த நிபுணர் கொஞ்சம் நிமிந்து கிளாராவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோட்டோ பற்றிய சந்தேகங்களை கிளாரா போட்டு உடைக்கவும் நிபுணர் முகத்தில் ஒரு வித ஆச்சரிய பிரகாசம் ஏற்படுது. அவ்வளோ நேரம் குழப்பமாக நின்ன ஆனந்த நாராயணனும், கிரேட் மேடம், உங்களுக்கு நல்ல டிடெக்டிவ் மைண்ட், இது எனக்கு ஆரம்பத்தில் தோணலையே அப்படின்றாரு. அப்போ அந்த நிபுணர் கிளாராவை பார்த்து, அப்போ அந்த கல்வெட்டு அதில் இருக்கிற செய்தியெல்லாம் சமீபத்திய மனிதர்கள் தயாரிப்பா அப்படின்னு கேட்கவும் கிளாரா சொல்கிறா, நிச்சயமா, வுட் யூ ப்ளீஸ், இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவையா, இது எனக்கு தர முடியுமா அப்படின்னு கிளாரா கேட்கவும் அந்த நிபுணர் ஃபஸ்ட்டு தயங்குறாரு. அதை பார்த்துட்டு கிளாரா சொல்கிறா, டோன்ட் வெரி, உங்களுக்கு வேணும்னா நான் இதை வச்சே நிறையா காஃபி எடுத்து தரேன் அப்படின்றதுக்கு அந்த நிபுணர், இல்லை மேடம், நீங்கள் இதை வச்சு சம்திங் ஏதோ கண்டுபிடிக்க விரும்புகிறீங்கன்னு தெரியுது, ஐ வில் கோஆப்ரேட் வித் யூ, இந்தாங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கிளாரா கிட்டே கொடுக்குறாரு. கிளாரா, நைஸ், வெரி நைஸ் அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டே அவள் பார்க்கறது தெரியாமல் அங்கே நினைக்கிற சாகம்பரியை ஒரு பார்வை பார்க்குறா. சாகம்பரி அவளுடைய ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோன் மேலே டைட்டாக கை வச்சபடி நின்றுக்கிட்டு இருக்கா. கிளாராவும் அந்த ஃபோட்டோ வாங்கி அவளோட ஹேண்ட்பேக்குள்ளார வச்சுக்கிறா. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு, பை த பை, இது எனக்கு வந்த கவர், இதையும் தரேன், இந்த கவரில் இருக்கிற போஸ்டல் முத்திரை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபோட்டோ வந்த காகித கவரையும் கொடுக்குறாரு. கிளாராவும் அதை வாங்கி பார்க்குறா.
ஃப்ரம் அட்ரஸ் இல்லை, ஆனால் முத்திரையில் வந்து சொக்கம்பட்டிக்கு எல்லா விதத்துலேயும் போட்டியான கிராமமாக இருக்கிற சக்திவேல் புதூர் கிராமத்தோட முத்திரை இருக்குது. ஆனந்த நாராயணனும் அந்த கவரை எட்டி பார்க்குறாரு. கிளாரா அவர் கவரை முழுசாக பார்க்காதபடி வேகமாக மடித்து உள்ளே வச்சிட்றா. ஆனந்த நாராயணன் கொஞ்சம் அப்படியே கசந்து வழிகிறாரு. கிளாரா ஆனந்த நாராயணனை பார்த்து, மிஸ்டர் ஆனந்த நாராயணன், ஃபர்தராக என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடும். ஒரு பட்டாலியன் போலீஸே இங்கே வந்து காவல் இருக்க போகுது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். மிஸ்டர் சங்கர்தாஸ், நான்ஸ்டாப்பாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க, இனி இங்கே எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு கிளாரா உறுதியாக பேசவும் அந்த சிவில் இன்ஜினியர் சங்கர்தாஸ் கொஞ்சம் விரைப்பாகிறாரு. அதே நேரத்தில் நல்லா அங்கே இருக்கிற செம்மனெல்லாம் பறக்க ஒரு போலீஸ் ஜீப்பும் ஒரு பெரிய போலீஸ் வேனும் வருது. ஊரே அதை பார்த்து ஆச்சரியத்தில் ஆடி போகிடுது. குறிப்பாக இங்கே சைக்கிளில் தபால் கட்டுகளோடு வந்த வேலாயுதம் அங்கே வந்த போலீஸ் ஜீப்பையும் வேனையும் பார்த்து ரொம்ப வியப்பாகிடுறான். அப்படியே அவனோட சைக்கிள் குருமூர்த்தி வீட்டு வாசலில் போய் நிற்கிது. வேலாயுதம் குருமூர்த்தி வீட்டுக்குள்ளே போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறான். குருமூர்த்தி கேட்குறாரு, என்ன வேலாயுதம் சொல்கிற, நம்ம ஊரில் போலீஸ் படையா அப்படின்றதுக்கு வேலாயுதம் சொல்கிறான். ஆமாம் சாமி, வீரப்பனை பிடிக்க காட்டுக்குள்ளே படபடையாக போனாங்களே, அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஊரே காலியாக போகுதுன்னு நான் நினச்சா தலையெல்லாம் இருக்குது அப்படின்னு வேலாயுதம் சொல்கிறான். குருமூர்த்திக்கு ஒன்றுமே புரியாமல் ஈரக்காக்கா மாதிரி தலையை ஒரு உதர் உதர்றாரு. அப்போ வேலாயுதம் சொல்கிறான், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்றதும் குருமூர்த்தி என்னடா அப்படின்றதுக்கு வேலாயுதம் சொல்கிறான், இனி விருமாண்டிக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. விருமாண்டி ஊரை விட்டே ஓடிட்டானா நம்புவீங்களா அப்படின்னதும் குருமூர்த்தி அப்படியா அப்படின்றாரு. அதுக்கு வேலாயுதம், அதை ஏன் கேட்குறீங்க, நேற்று ராத்திரி உங்ககிட்ட பணம் கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லவும் நொந்து போய் திரும்பி போயிட்டுருந்தேனா, அப்போது எதிர்த்தாலும் அவன் வந்தான் அப்படின்னு வேலாயுதம் முத நாள் நைட் நடந்த எல்லா விஷயங்களையும் குருமூர்த்தி கிட்ட சொல்கிறாரு. குருமூர்த்தி முகத்தில் வியப்பான வியப்பு. குருமூர்த்தியோட மனைவி சிவகாமியும் இங்கே வந்து சேர்ந்துக்கிறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, நான் கூட இனி இந்த ஊரில் நம்ம இருக்க வேண்டாம், ஏதாவது ஆயிட போகிறதுன்னு இவரெண்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் நீ எதாவது சொல்கிறியே அப்படின்றாங்க. அதுக்கு வேலாயுதம், சாமி வரீங்களா, அங்கே என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்றதுக்கு குருமூர்த்தி, இன்னைக்கு எவ்வளோ லெட்ரு வந்திருக்கு அப்படின்றதும் வேலாயுதம் சொல்கிறான். ஒரே ஒரு கவர் தான், அதுவும் அந்த புது கம்பெனிக்கு தான் அப்படின்னு வேலாயுதம் அவனோட காக்கி பை சீல உடச்சி உள்ளார இருந்த ஒரு கடிதத்தை எடுத்து போடுறான். யாரோ கையால் எழுதி அனுப்பியிருக்காங்க, மேலே மிக அவசரம் அப்படின்னு ஒரு குறிப்பு வேறு இருக்குது. குருமூர்த்தி கேட்குறாரு, என்னடா இது, ஃப்ரம் அட்ரஸை காணும், மேலே மிக அவசரங்கிற குறிப்பு வேற அப்படின்றதுக்கு வேலாயுதம், யாருக்கு தெரியும் அப்படின்றான். குருமூர்த்தி, பிரித்து பார்ப்போம் அப்படின்றதும் வேலாயுதம் சாமி அப்படின்னு அலறுறான். அதுக்கு குருமூர்த்தி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேலே ஒரு முத்திரையை குத்தி முடிச்சுட்டு வேலாயுதத்தை பார்த்து, கிளம்பு உன் சைக்கிளே போயிடலாம் அப்படின்றாரு. அதே மாதிரி வேலாயுதத்தோட சைக்கிளை ஒரு தடவை தள்ளி விட்டுட்டு இவர் நடையும் ஓட்டமாக ஓடி அந்த சைக்கிளோட பின் கேரியரில் உட்காந்துக்கிறாரு. இப்போ அப்படியே சரண்யனோட பங்களாவுக்கு வந்தால் அங்கே இருந்த கடிகாரம் போட்ட சத்தத்தில் சரணியன் அப்படியே மெல்ல கண்ணு முழிக்கிறான். கண்ணை கசக்கிக்கிட்டே கடிகாரத்தை தான் பார்க்குறான். கரெக்டாக 12:00. இவன் அப்படியே வாரி சுருட்டி எந்திரிச்சு உட்காறான். கிளாரா அவனுக்கு மயக்க ஊசி போட்டது தான் இவனுக்கு முதல்ல ஞாபகம் வருது. அதுக்காக இவ்வளோ நேரமாக மயக்கமும் தூக்கமாக நான் இருந்துட்டேன் அப்படின்னு அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான். அவன் மனசில் ஒரு வித இனம் தெரியாத துடிப்பு இருக்குது. கிளாரா இருக்காளா இல்லை கிளம்பி போயிட்டாளா அப்படின்ட்டு ஒரு வித பரபரப்போடு எழுந்திரிச்சு முகம் கழுவுறதுக்காக பாத்ரூம் உள்ளார போகிறான். கண்ணாடியில் முகத்தை பார்க்கலாம், ரொம்ப நேரம் தூங்கினதுனால முகம் கொஞ்சம் அப்படியே வீங்கி இருக்குது. வாஷ்பேஷனில் இருக்கிற பைப்பை திறந்து அப்படியே தண்ணி எடுத்து முகம் கழுவுறான். அந்த தண்ணி அதீத சிலுசிலு கூட அப்படியே அவன் முகத்தில் பரவி அவன் உடம்பு முழுவதும் ஒரு சின்ன மின்னலையே உருவாக்குது. அந்த தண்ணியும் நல்லா கும்முன்னு ஒரு வாசத்தோடு இருக்குது. கையில் தேங்கியிருந்த தண்ணியை அப்படியே முகத்துக்கிட்ட வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா முகர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப உற்சாகமாக இருக்குது, ரொம்ப இன்பமாக இருக்குது. தண்ணீரில் முகம் கழுவுறதே ரொம்ப சிலாகிப்பாகவும் பெரிய இன்பமாகவும் இருக்குது. போதுன்ற மாதிரி கா கா அப்படின்னு ஒரு காக்காவோட குரல் அந்த பக்கம் கேட்குது. திரும்பி பார்க்குறான், ஜன்னலுக்கு பக்கத்தில் மறுபடியும் அந்த காக்கா உட்காந்து அவனை பார்த்துட்டு இருக்குது. அவனுக்கும் தன்னையும் அறியாமல் ஏதோ ஒரு பயம் அவனுக்குள்ளே மெல்ல கசிய ஆரம்பிக்குது. புஷ்பா மாமியும் அவன் எந்திரிச்சிட்டான் தெரியவும் கையில் ஒரு காஃபியோட சரணியன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. சரணியன் பக்கத்தில் மாமி போனதும் ஒரு வித ஆச்சரியத்தோட புஷ்பா மாமி சரணியனை பார்க்குறாங்க. சரணியன் அவனோட பார்வையை அந்த காகத்து மேலேருந்து எடுக்கவே இல்லை. மாமிக்கு ஏன் ஆச்சரியம்னா, சரணியன் அடிபட்டு கோணமானலாம் இல்லாமல் எப்படி இவ்வளோ நேராக பழைய சரணியனாக நிற்கிறான் அப்படின்றத நினச்சி மாமிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவன் அடிபட்டு நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு இருந்தான்ல, அப்படியெல்லாம் இல்லாமல் அவன் அடிபடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ இருக்கான். அதை பார்த்துட்டு தான் மாமியும் ஆச்சரியப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. மாமி அவனை பார்த்துட்டு, என்னமோ தெரில, எல்லாரும் இந்த ஆற்றுல இப்போலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா, பூ பூக்காமல் காய் காய்க்காமல் இருந்த மரங்கள் எல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நேற்று நைட்டு ஒரு 10-15 பேர் நம்ம கிணத்தடியில் குளிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எந்திரிச்சு போய் கிணத்தடியில் பார்த்தா அங்கே யாரையும் காணோம், ஆனால் சுற்றி ஜலமாக இருக்குது அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. மாமி சொல்கிறதெல்லாம் கேட்கவும் சரணியன் கொஞ்சம் குழப்பத்தோட, கிணத்துக்குள்ளே தூக்கி போட்ட அந்த நவபாஷண லிங்கம் தான் இதுக்கெல்லாம் காரணமோ அப்படின்னு நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்.